சேவிக்க பண்ணி வைக்கிச்ச கூட வடுவூரில் வந்து அர்ச்சக சுவாமிகள்லாம் சேவை பண்ணி வைப்பா அப்பேற்பட்ட ஸ்மயமான முகாம்புஜா அப்படின்னு இப்படி ஒரு ராமர் வடுவூரில் சேவை சாதிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சின்ற வால்மீகி இப்படி ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணிடணும் ஏன்னா அவர் சிரிச்சுருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அவர் இந்த மந்தஸ்மிதமான முகமாக இருக்கிறவர் அப்படின்றத எப்படி காமிக்க முடியும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணரணும் நமக்கு பிரத்யக்ஷத்தில் தெரியணுங்கிறதுக்காக இந்த வடூர் ராமன் அவதாரம் பண்ணியிருக்கானோன்னு தோணும்படியாக எழுந்தொழில் இருக்கிற வடுவூர் ராமனுக்கு ராமனுக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் வடுவூர்லேயே வாழ்ந்த இன்றும் புகழால் வாழ்ந்து கொண்டிருக்கிற வில்லூர் ஆசுகவி சார்வபௌம ராஷ்டிரபதி சம்மானித்த ஸ்ரீநிதி சுவாமி அப்படின்னு சொல்லி ஏழ் இருந்திருக்கார் இது அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கும் அவருடைய திருக்குமாரரான வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷி சிம்மாசனம் கருணாகராச்சார் சுவாமி எழுந்தருளி திருத்தகப்பனாருடைய வழியையும் அவர் பண்ணின கிரந்தங்களையும் பிரகாசிக்க செய்து அந்த ஆஸ்தானத்தினுடைய ஒரு தர்மத்தை இன்றளவும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற சுவாமியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட ஸ்ரீநிதி சுவாமி மஞ்சு ராமாயணம் அப்படின்னு ராமாயணம் அருளி செய்திருக்கார் அதை காட்டிலும் விசேஷமானது அடியோங்கள் விசேஷம்னு நினைக்கக்கூடியதான விஷயம் மந்தஸ்மித ராமாயணம் மந்தஸ்மித ராமாயணத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வடுவூர் ராமனுடைய மந்தஸ்மிதத்தை மாத்திரம் லட்சியமாக கொண்டு இராமாயணத்தையும் பண்ணிக்கிறவர் அந்த சுவாமி இந்த வடூர் ராமனுக்கு நமக்கு இந்த வடூரில் இருந்துருக்கிறவா வடுவூரை நேசிக்கிறவா வடுவூர் அபிமானிகள் வடூர் ராமனுடைய பக்தர்கள் இவா எல்லோருக்கும் இந்த இது வந்து எப்பேற்பட்ட பெருமைன்னு நம்ம சொல்லி முடியாது அப்பேற்பட்டதான இந்த மந்தஸ்மித ராமாயணத்தை அவர் ஊர் ஒரு காண்டத்தையும் ஸ்பந்தம்ங்கிற ஒரு அடையாளத்தோடு பாலஸ்பந்தம் அயோத்தியா ஸ்பந்தம் ஸ்பந்தம்ங்கிறதாக சொல்லி அவர் ஒரு ஒரு சீனையும் உதாரணமாக ராமன் ஜனனம் உடனே அவன் சிரித்தான்னா அந்த சிரிப்பு வடுவூரில் இருக்கா நீ வில்வித்தகத்தின்ண்டிய அந்த சிரிப்பு வடுவூரில் இருக்கா இப்படி அவனுடைய ஒரு ஒரு அணுவையினுடைய சிரிப்பையும் மந்தஸ்மிதத்தையும் எடுத்து அதை வடுவூரில் நீ காண்பிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி அனுபவித்து இங்கேயே இருந்து அனுபவித்து ஏன்னா மற்றவா எழுது மற்ற விஷயங்களில் வர ராமாயணம் எல்லாம் ஒரு வால்மீகி சொன்னாருங்கிறத வெச்சின்று எழுதுறதா இருக்கும் ஆனால் அன்றன்று அவர் சேவிக்கப் போகும்போது அன்று அவன் அந்த சிரிப்பின் மூலமாக இவருக்கு உணர்த்தும் அந்த சேவைகளை இவருக்கு காட்டிய சேவைகளை ஸ்லோகமாக பண்ணுறார் அப்பேற்பட்ட மகான் அந்த மகானுபாவன் அந்த பெரியோர் எழுதிய மந்தஸ்மித ராமாயணம் இந்த புன்னகை ராமாயணம்னு தமிழில் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறக்கா யார் யாரையோ புன்னகை மன்னனுங்கிறோம் சாக்ஷாத் நம்ம எம்பெருமான விட ஒரு புன்னகை மன்னன் ராமன் வடுவூர் ராமனோட புன்னகை மன்னன் நேராக உண்டா அவள்லாம் மன்னன்னா இவாள்லாம் புன்னகை மன்னாதி மன்னன் அப்பேற்பட்ட இந்த வடுவூர் சக்கரவர்த்தி திருமகனை பற்றின இந்த புன்னகை ராமாயணத்தை அந்த மேற்படி சொன்ன குருநாகராஜ சுவாமினுடைய சச்சிஷ்யர் டாக்டர் திருக்குடந்தை டாக்டர் வெங்கடேஷ் எம்பிபி எம்பிபிஎஸ் சுவாமி அழகாக யூடியூப்பில் உபன்யாசம் பண்ணி வெளியிட்டுருக்க இது நீண்ட நாட்களாக வந்துருக்கு வேலைகள் இருந்தாலும் இந்த புன்னகை ராமாயணத்தை நீங்கள் எல்லோரும் கேட்டு அனுபவித்து அந்த ராமன் சாக்ஷாத் அந்த ராமன் ராமாயண காலத்தில் சிரிச்சிருத்த இந்த சேவையை கொடுக்கறதுக்கு அதற்க அதை சேவை சாதிக்கிறதுக்காக இந்த கலியுகத்தில் அவதாரம் பண்ணி இப்படி கொடுத்தியேன்றதை நீ அவர் சுவாமி சாதிக்கிறத நாம் கேட்டு இன்புற்று அந்த த சக்கரவர்த்தி திருமகனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவசியம் தொடர்ந்து வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவசியம் இதை அனைவரும் கேட்குறதோடு இல்லாமல் நவீன வசதிகள் இருக்கிறவா இதை தொகுத்து ஜாக்கிரதை பண்ணி அது அடியனுக்கு தெரியாது எப்படி இல்லைன்னு வச்சுக்கணும் என்னென்ன ஆனால் ஜாக்கிரதை பண்ணக்கூடிய தெரிஞ்சவா இதை ஃபைல் பண்ணி ஜாக்கிரதையாக வச்சு அனுபவிக்கணும் அப்படிங்கிறதாக கேட்டுண்டு என்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன் தாசன்